325 rupees கே வந்து சூப் சிக்கன் பிரியாணி எக் வித் பரோட்டா சிக்கன் 65 ஃபுல் மீல்ஸ் ஐஸ்கிரீம் வரைக்கும் வந்துருது. எல்லாரும் ஆர்டர் பண்ணீங்கன்னா நான் இது ஒண்ணு தான் ஆர்டர் பண்ணேன். ஃபிஷ் மீல்ஸும் வந்து இருக்குன்னு சொன்னா சீஸ் கறி தோசை அங்கனப்பா பிரியாணியா ஃபிளிப்பா பொதி பரோட்டா கூட இங்க இருக்கு. சோ இதுல அப்படியே நான் ஒரு ரவுண்ட் கட்டலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். அது என்னன்னு சொல்லுங்க. கக்காளி இல்லடா பரோட்டாக்காக தான் நான் வந்து வெயிட்டிங்க. மட்டன் கோலா உருண்டை அண்ணா நகர்ல இருக்கிற ஸ்ரீ கோனார் விலாஸ்ல நான் இருக்கேன். என் கூட யார் இருக்கிறது அப்படின்னா அதுல இன்னைக்கு காலையில இருந்து ஒருத்தன் கண்ணாடியை போட்டு ஒரே வைப்ல இருக்கா மக்கள். யாருமா நீங்க? இன்னைக்கு டே அவுட்டிங் காலையிலே கிளம்பி ஈவினிங் ராயபுரத்துல ஒரு ரிசப்ஷனுக்கு போனோம். பாதி வழியிலே வந்து பாத்தீங்கன்னா மத்தியானம் ஸ்டாப் பண்ணி என்ன லாக் பண்ணி கடிச்சிட்டோம். இவரு மக்களே சாப்பாடு வாங்கி கொடுங்கன்ட்டாங்க. சாப்பாடு கொடுக்கலன்னா காதை கூட கடிச்சு வச்சிருவான். இவன் பயங்கரமான ஆளு. ஸோ எனக்கு வந்து அண்ணா நகர்ல ஆல்ரெடி ஸ்ரீ கோனார் விலாஸ்க்கு நான் வந்திருக்கேன். ஆத்தென்டிக் மதுரை ஸ்டைல் ஃபுட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்னையில கோனார் விலாஸ்ல கிடைக்கும். ஸோ வந்தோடனே எனக்கு என்னென்ன இவரு கடிச்சிட்டே இருக்கா மக்களே. நம்மளோட நாக் அவுட் ஸ்குவாட் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன தேவையோ அதை அவங்களே ஆர்டர் பண்ணிப்பாங்க. இந்த இப்போ உனக்கு என்ன வேணும் ஜிபின் நாங்க பாருங்க. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் காம்போ இதாங்க எல்லாமே இருக்குங்க. ஃபுல் எக்ஸிகியூட்டிவ் லஞ்ச் காம்போ அதுல எல்லாமே இருக்கு. அப்புறம் நீங்க எல்லாரும் சாப்பிடுறதுல முடிவு பண்ணிருக்கேன். எக்ஸிகியூட்டிவ் லஞ்ச் காம்போ இதே ரொம்ப நல்லா இருக்கேடா. இதுதான் ஃபர்ஸ்ட் வருது. எல்லாரும் ஆர்டர் பண்ணீங்கன்னா நான் இது ஒன்று தான் ஆர்டர் பண்ணேன். இதில் என்ன ஹைலைட் அப்படின்னா 325 rupees வந்து சூப்பு சிக்கன் பிரியாணி எக் வித் பரோட்டா சிக்கன் 65 ஃபுல் மீல்ஸ் ஐஸ்கிரீம் வரைக்கும் வந்துருது. ஆமாம் இது என்ஜாய் பண்ணி என்ஜாய் பிரியாணி வேறு பிரியாணி ரைஸ் இவ்வளோ கொடுத்துருக்காங்க. சிக்கன் ஃப்ரை இருக்கு. அடடா ஃபிஷ் காம்போ யாருக்கு வேணும்? இதில் பாருங்களேன் வஞ்சர மீன் ஃப்ரை குழம்பு வஞ்சர மீன் தான் வரும்ல பிரதர். இதில் மட்டன் காம்போ ஷேர்லி இந்தா ஷேர்லி வந்து அவங்களோட தூத்துக்குடியில் வந்து மட்டன் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அந்த மாதிரி மட்டன் காம்போவே வாங்கிட்டா. அப்பளத்துக்கு என்னப்பா இவ்வளோ சண்டை போடுறீங்க நீங்கள்? உனக்கு இந்த காம்போவா பிரதர்? நான் சொன்ன அந்த பொதி பரோட்டா அப்புறம் அந்த வறுத்தது பொறிச்சது நீந்தினது எல்லாத்தையும் கொண்டு வாங்க பிரதர். இந்த காம்போவில் ஐ மீன் ஃபேமிலியில் வந்து ரொம்ப பரிதாபமாக உட்காந்துருக்கிறது வந்து நான் தான். இங்கே பாருங்களேன் அவங்களுக்குலாம் சாப்பாடு வந்துச்சு எனக்கு மட்டும் வரல. என்னது என்னது ஐஸ்கிரீம் இல்லடாது தயிர் கேடுறாது. ரெஸ்டாரண்ட்டில் வந்து இந்த ஃபுட்டை கொடுக்கும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க. இந்த எக்ஸிகியூட்டிவ் லஞ்ச் காம்போ சிக்கன் காம்போ ஃபிஷ் காம்போ மட்டன் காம்போ இது வந்து 5 பேர் நீங்கள் ஒரு ஃபேமிலியாக வந்து 5 பேர் வாங்கினீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு வந்து ஃப்ரீ. 6வது வர ஒரு ஆளுக்கு வந்து ஃப்ரீ. இப்போ 6வது ஒரு ஆள் கூட்டு வந்துடும். ஆக்சுவலாக என்னன்னா இப்போ நம்ம 5 மீல்ஸ் வாங்கியிருக்கோம் இவனுக்கு ஃப்ரீ. இல்லை இல்லை உனக்கு நீ பே பண்ணணும் அவனுக்கு ஃப்ரீ. உனக்கு தான் ஃப்ரீ. ஓஹோ என்னடா ஃபிஷ்ஷில் வந்து அப்பளம் போட்டு வச்சிருக்கீங்க. அடே என்னடா பண்ணுறீங்க? யாராச்சும் இப்படி பண்ணுவாங்களா? என்ன அது என்னன்னு சொல்லுங்க. கக்காளி இல்லடா தக்காளிடா அது. கோலா உருண்டை. எஸ் கோலா உருண்டை
பிச்சு போட்ட சிக்கன்ல நாட்டுக்கோழியும் இருக்கு, பிராய்லர் கோழியும் இருக்கு. நமக்கு என்ன வேணுமோ அது வந்து வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மொறுமொறு பிரான்ஸ் ஸ்பெஷல் 65. சோ கோனார் விலாஸ், மதுரை கோனார் விலாஸோட ஸ்பெஷல் 65. நம்மளோட பிரதர் இந்த பரோட்டா வருதா வந்துட்டே இருக்கு. ஸோ பரோட்டாக்காக தான் நான் வந்து வெயிட்டிங்க. வாங்க பிரதர், வாங்க பிரதர். இங்கே பாருங்க மக்களே, நூல் பரோட்டா, நான் கேட்ட நூல் பரோட்டா இங்கே வந்துருச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோதுமை பரோட்டா, நார்மல் பரோட்டா ஒரு ரெண்டு எடுத்துட்டு வாங்க பிரதர். ஆ பண்ணுவாங்க ஆ, எல்லாமே ரெண்டு ரெண்டு, எல்லாமே ரெண்டு ரெண்டு. யாருக்கு ஒன்று எனக்கு ஒன்று, அதுக்காக நூல் பரோட்டா. யாருக்கு இப்போ நூல் பரோட்டா வேணும்? இல்லை இல்லை, நீங்கள் வந்து இல்லை இல்லை, நீங்கள் என்ன சொன்னீங்க, எனக்கு வந்து மீல்ஸ் தான் வேணும்னு சொல்லிட்டு பாருங்களேன், ஒரு ஒரு நூலாக எடுக்கிறான். எப்படி கடைசியில் அங்கே எதுவுமே இருக்கு? நூல் பரோட்டா, நூல் பரோட்டாவை ஏ நூல் பரோட்டா. பரோட்டா சாப்பிட்டதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மட்டன் கோலா உருண்டை. ஆஹா, யாருக்கு மட்டன் கோலா உருண்டை வேணும்? வேணும் 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 வேணும், அதுக்குள்ள நான் சாப்பிட்றேன். வா, மட்டனை வந்து நல்லா அரைச்சி போட்டிருக்காங்க மக்களே. நம்ம வந்து ஹலீம் சாப்பிடுவோம்ல, ஹலீம் எப்படி லிக்விடாக இருக்கும், இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் அதை வந்து டேஸ்ட் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. இதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா மசாலாவாக இருக்கட்டும், ஆனியன்ஸாக இருக்கட்டும், அது எல்லாமே ஐ கேன் ஜஸ்ட் ஃபீல் த ஃப்ளேவர்ஸ். ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அங்கே என்னப்பா பிரியாணியா ஃப்ளிப்பா? ஆமாம், சின்னதுனால நாங்கள் ஃப்ளிப் பண்ணுவோம். நேரா தயிர்லயே போயிருவோம். எப்படி பா சாப்பிடுங்க, தயிர சாப்பிட்டு காட்டுங்க. தயிரில் உட்காந்து விளையாடிட்டு இருக்கான் வஞ்சரம் மீன். ஒரு ஃபுல் பீஸ் வந்து அப்படியே வச்சிருக்காங்க. மட்டன் மீல்ஸ் எப்படி இருக்கு ஷாலி? சூப்பரா இருக்கு. மட்டன் மீல்ஸ் நல்லா இருக்கா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரான்ஸ் இருக்கு. யாருக்கு பிரான்ஸ் வேணும்? பிரான்ஸ் ஜிபி பிரான்ஸ் ரெண்டுதாங்க. கோனார் விலாஸோட ஸ்பெஷல் சிக்கன் 65 இங்க பாருங்க. ஸ்பெஷல்னா நம்ம விட்டுருவோமா? போன்லெஸ் சிக்கன் 65 சீரியஸ்லி வேற லெவலில் இருக்கு மக்களே. இங்கே பாருங்க, நல்லா வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்துருக்கேன். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மசாலா உள்ளே பாருங்களேன் எந்த அளவுக்கு நல்லா இன்ஃபியூஸ் ஆயிருக்குன்னு. சீரியஸ்லி 65 இஸ் அ மஸ்ட் ட்ரை இன் கோனார் விலாஸ். சூப்பராக என்னோட காம்போலே வந்துருச்சு. எக்ஸிக்யூட்டிவ் காம்போலே வந்துருச்சா? சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. 5 பீஸ் இருந்தது, வந்தோடனே சாப்பிட்டோம். பரோட்டா கொத்து பரோட்டா. என்னோட ஃபேமிலியோட மாஸ்டர் பிளான் என்ன அப்படின்னா, மூணு பேரும் மூணு விதமான காம்போவை வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு மூணு பேரும் அதில் கொஞ்சம் 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 டேஞ்சர் வாங்கினா ஸ்டார்ட். உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ரெஸ்டாரண்ட்ல என்னடா நம்பாங்க நம்ம பத்தி? நிறைய பேர் நீங்க வந்து இவனை வச்சு வீடியோ பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. இப்படி எல்லாம் பண்ணா இவனை வச்சு எப்படி வீடியோ பண்றது? எப்படிடா சாப்பிட்ட ராஜ்கிரம் மாதிரி சாப்பிட்றோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோழியை சூப்பராக பிச்சு போட்டு, இதில் பியூட்டிஃபுல்லான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சிக்கன் எல்லாமே வந்து நல்ல குழம்பு. இங்கே வந்து குழம்பாக தான் கிடைக்கும். நார்மலாக சிக்கனை எடுத்து போட்டு குழம்பாக ரெடி பண்ண மாட்டாங்க, ஆல்ரெடி குழம்பாகவே ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த சிக்கன் சிக்கன் சுக்காவை எடுத்து தவாவில் ஃப்ரை பண்ணும்போது நல்லா வந்து ஃப்ரை பண்ணுறாங்க. மசாலா பெப்பர் எல்லாமே போட்டு பிச்சு போட்ட கோழி டேஸ்ட் பண்ணிடலாம். அப்படியே எடுத்து பரோட்டாவை நம்ம பிக்க வேணாம்னு நினைக்கிறேன். அவங்களே வந்து சூப்பராக பிச்சு வச்சுருக்காங்க. ஒரே டைலாக் வரும், பரோட்டாவை எடுத்து அடித்தா அப்படியே பஞ்சு பஞ்சாக மாறும்னு. வாங்க இங்கே பாருங்கள், பரோட்டா பஞ்சு 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 பஞ்சாக மாறிடுச்சு. இதுக்கு மேலே என்ன பண்ணணுன்னா சிம்பிளாக கிடையாது, தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேலே சுக்கா இருக்குல்ல, இந்த சுக்காவை வந்து அப்படியே மேலே வந்து இப்படி நல்லா கொட்டிடுப்பா. இது கொட்டினதுக்கு அப்புறம் வேணும்னா நம்ம வந்து கொஞ்சம் சால்னாவை எடுத்து அப்படியே மேலே இந்த சால்னாவை இப்படி ஊற்றி விட்டுட்டு, இப்போ பாருங்கள் ஷார்ட்டை ஜெயிலரில் வர்மன் சொல்லுவார்ல, பாட்டை போடுறா அப்படின்ற மாதிரி போட்டு பாருங்க. அப்படியே கறியோட இப்படி
சான்ஸே இல்லை. மதுரையில் கிடைக்கிற சேம் அந்த டெக்ஸ்சர், பரோட்டாவோட சாஃப்ட் டெக்ஸ்சரோட இட்ஸ் சோ சோ குட். அதுலேயே வந்து இந்த மட்டன் சுக்கா வந்து இந்த மீட்டை பற்றி நான் சொல்லியாவும், நீங்கள் பாருங்களேன் அப்படியே பஞ்சு தான். இங்கே பாருங்கள், லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போதும், அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இன்னொரு பரோட்டாவை எடுத்து இந்த மதுரை பரோட்டா வித் இந்த மட்டன் சுக்கா வந்து இஸ் அ மஸ்ட் ட்ரை இன் கோனார் வில்லாஸ். ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பரான சாயா. எவ்வளோ நேரம் தான் என்ன அது? இங்கே பாருங்க, நூல் பரோட்டா ஆல்ரெடி ஒன்று காலி பண்ணிட்டோம். இந்தாப்பா இந்தாப்பா நூல் பரோட்டா எல்லாத்தையும் வந்துட்டே இருக்கு. யாருக்கு யாருக்கெல்லாம் நூல் வேணும்? சால் நான் வந்து நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம ஃபேமிலி சாப்பிட்ட காம்போ மீல்ஸில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் ரைஸ் வரும், எவ்வளோ வேணாலும் நீங்கள் வந்து அன்லிமிட்டடாக ரைஸ் வாங்கி அடிச்சு நாக் அவுட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மதுரை கறி தோசை. இது வந்து மதுரை கறி தோசை அப்படின்றத விட இது வந்து பீட்சான்னு சொல்லலாம். லாஸ்ட் வீடியோவில் ஜோனா இதை என்ஜாய் பண்ணி சாப்பிட்டீங்க, ஞாபகம் இருக்கா? பீட்சா மாதிரியே இருக்கும். நீங்கள் பாருங்கள் கறி தோசை. ஆர்ஜி பாலாஜி ஒரு ஷோ நடத்து வரல முன்னாடி, கிராஸ் டாக்னு ஒருத்தன் கிராஸ் டாக் பண்ணிட்டு போனால் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு மக்களே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பொதி பரோட்டா. அதுலேயும் வந்து மட்டன் பொதி பரோட்டா நான் வாங்கியிருக்கேன். இங்கே பாருங்கள், இதோட மேக்கிங் ஷாட்ஸ் பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. இங்கே பாருங்களேன், இதெல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து மட்டன் நம்ம அப்படியே எடுத்தே சாப்பிட்லாம். இங்கே பாருங்கள், அப்படியே இப்படி எடுக்கணும், இப்படி எடுத்து இங்கே பாருங்கள் மட்டனு. ஏ ஒரு முட்டை வந்திருக்கு பாருங்க, இங்க இது வந்து முட்டை கலக்கி கலக்கியோட அப்படியே போட்டு கொடுக்குறாங்க. சாப்பிடுவோம். நான் முட்டையை சாப்பிட்றேனா பரோட்டாவை சாப்பிட்றேனான்னு தெரியல. இங்கே உள்ள பாருங்களேன், லேயர் பை லேயராக வச்சுருக்காங்க பாருங்க, முட்டை மட்டனு. அந்த மட்டன் அந்த சுக்கா அந்த கிரேவி வந்து அவ்வளோ நல்லாயிருக்கு. டேஸ்ட் பண்ணுறீங்களா? என்ன தான் திட்ட போகிறாங்க, கையை வச்சு கிளறி விட்டு கொடுக்குறீங்க ப்ரோன்னு. எல்லாம் அப்படிதாங்க சாப்பிடுவோம். அரிசட் டேஞ்சியாக இருக்குது. நான் இப்போ தான் சாப்பிடவே ஆரம்பிச்சிருக்கேன். அங்கே பாருங்கள், ரெண்டு பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க, போயிட்டாங்க. ஹலோ ஹாய் ஹாய் சொல்லுங்கள். சின்ன பிள்ளைங்களுக்கு மொபைலே கொடுக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் எல்லோரும் சொல்லுவீங்க. அவன் மொபைல் வச்சுட்டு தான் உட்காந்துருக்கான். இவனை பாருங்க, இவன் சாப்பிடாம உட்காந்துருக்கான். சாப்பிட்றியா? சரிப்பா சாப்பிடுப்பா. ஸோ கேரளாவில் ரொம்ப ஃபேமஸான டிஷ்ஷுன்னு சொல்லலாம். இதை பொதி பரோட்டா, கிளி பரோட்டான்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கீங்க. கோனார் விலாஸில் நீங்கள் ட்ரை பண்ணலாம், நல்லாயிருக்கும். மட்டன் இன்னும் சாஃப்டாக பண்ணிடுவேன் பாருங்கண்ணா, இவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கப்பா. இப்போ எப்படி இருக்குது மட்டனு? சூப்பராக இருக்குது. நான் அந்த கறி தோசை போடும்போது மட்டனை கொஞ்சம் எடுத்து கல்லில் போட்டு கொத்துறாங்க, பஞ்சு பஞ்சாக போயிடுச்சுங்க. பஞ்சு பஞ்சாக போயிடுச்சு அந்த கறி தோசை இதில் போட்டது, சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த மசாலா வந்து எந்த அளவுக்கு இன்ஃபியூஸ் ஆகிருக்குன்னா, அதை சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் காரம் சால்ட்டு எல்லாமே கறியிலேயே ஃபீல் பண்ணலாம், குழம்புல ஃபீல் பண்ணணும் கிடையாது. ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ணா நகர் வழியா போகும்போது கோனார் மிலாஸ்ல சூப்பரா சாத்து சாத்துன்னு சாத்திட்டாங்க நம்ம ஃபேமிலி. பாருங்க மீல்ஸ் கொண்டு வந்து வச்சாங்கல்ல, எனக்கு தெரிஞ்சு ரைஸ் மட்டும் தான் வச்சிருக்காங்க, மிச்சது எல்லாமே நீங்க ரைஸ் வச்சுட்டு என்கிட்ட இருந்து வாங்கி சாப்பிட்டு இருக்கீங்களா எல்லாமே? ஒரு மீல் காம்ப்ளிமெண்ட்ரி, யாராவது ஒரு ஆளுக்கு ஃப்ரீ. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா டீடைல்ஸும் கொடுத்துருக்கேன் ரெஸ்டாரண்ட் பத்தி. ஃபைனலா டிசர்ட் சாப்பிடும் போது உங்களை எல்லாரையும் மீட் பண்ற மக்களே, இப்பவே நிறைய வாங்கியாச்சு, பொறுமையா உட்காந்து சாப்பிட்டுட்டு. கறி தோசையிலேயே ஸ்பெஷலா சீஸ் கறி தோசை கிட்ஸுக்காக ஸ்பெஷலாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதை நான் லாஸ்ட்டில் பார்சல் வாங்கிட்டு போகிறேன், லாஸ்ட்டில் உங்களுக்கு நான் காட்டுறேன். நெக்ஸ்ட் வந்து டிசர்ட், இப்போ நான் இதெல்லாம் சாப்பிட்றேன், எவ்வளோ ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடெல்லாம் முடிச்சாச்சு, தேவையான சாப்பாடை பார்சலை வாங்கியாச்சு. லாஸ்ட்டாக வந்து நமக்கு டிசர்ட் வந்திருக்கு. டிசர்ட் வந்து எங்கள் ரெண்டு பேருக்கு தான் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள் யார் வந்து உட்காந்துருக்காங்க, நம்மளோட குட்டி நாக்கர்ஸ் கூட பாருங்களேன். ரெஸ்டாரண்ட் வந்து கிச்சனே க்ளோஸ் பண்ணிட்டாங்க, குதிக்கக்கூடாது, குதிச்சு விளையாடிட்டு இருக்காங்க எல்லாரும். ஆ ஜூஸ் நான் தரம், அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நம்ம சாப்பிட்ருவோம் மக்களே, இல்லைன்னா அவங்க ஆல்ரெடி குடிச்சிட்டாங்க. ஏன் வேலைக்கு ஆகாதுங்க, எல்லாம் மாட்டுதுங்க. ஆ இளநீர் பாயசம், இளநீர் பாயசம் நான் தரேன் தரேன், இந்தாங்க நீங்கள் இதை வச்சுக்கோங்க. என்னால் எட்டு நின்று குடிக்கிறான், காலை போகிறேன் எப்படி நிற்கிறான்டா. பாத்திரம் பாத்திரம் எப்படி இருக்கு? யாருக்கு எடுத்துட்டு போற? இல்ல எதுக்கும் கிளாஸுக்கும் பில் எடுத்து வச்சுக்கோ நீ. இளநீர் பாயசம் சூப்பரா இருக்கு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இளநீர், ஏலக்காய், அதுக்கப்புறம் நட்ஸோட பிட்ஸ் எல்லாம் இருக்கு. அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியே கொஞ்சம் குடித்தீங்கன்னா நல்லா இருக்கும். என்ன வேணும்? இளம் ஏறுங்க. என்ன வேணும்?
போங்கடா. சரி குடிச்சிட்டு ரிவ்யூ பண்ணு, எப்படி இருக்குன்னு சொல்லு. எப்படி இருக்குன்னு சொல்லி கேமராவில் எடுத்துட்டு போவாதான், எங்களுக்கு வேண்டாது. இந்த பசங்களே இப்படிதான் இருக்காங்க. இதில் வேற ஸ்ரீ கோனார் விலாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா மெனு கார்டே மாத்திட்டாங்க. லாஸ்ட் டைம் நம்ம ஒரு 6 மந்த்ஸ் முன்னாடி வந்தோம்ல. ஸோ இங்கே நான் ஆர்டர் பண்ண டிஷ்ஷஸ் இல்லாமல் இன்னுமே நிறைய டிஷ்ஷஸ் வந்து வச்சிருக்காங்க. நீங்க பார்க்கலாம் இந்த மெனு கார்டில் போட்டிருக்க இந்த போட்டோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கிச்சனில் வந்து குக் பண்ணி டிஷ்ஷஸை வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் செலக்ட் பண்ண இந்த காம்போஸ் வந்து இட் வாஸ் சோ சோ குட். நீங்கள் பாருங்களேன், இதில் இன்னொரு ஐட்டம் இருக்குது. இது வந்து நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன். மட்டன் கொத்தி இடியாப்பம், சிக்கன் கொத்தி இடியாப்பம். இந்த ஃபோட்டோவே பாருங்கள் எவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் வரும்போது நான் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுறேன். அண்ட் எங்ககிட்ட வந்து மொஹிட்டோஸ் இருக்குது, மில்க் ஷேக்ஸ் இருக்குது, மாக்டைல்ஸ், ஐஸ்கிரீம் வரைக்கும் எவ்ரி திங் இஸ் அவைலபிள். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் நீங்கள் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணாலே போதும், டேரெக்டாக நீங்கள் வந்து ஒரு ரிவ்யூ போட்டுடலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை எல்லாருமே சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் தேங்க்யூ ஆட் பாய் 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 சொல்லுங்க, பாய் சொல்லுங்க, பாய் சொல்லுங்க, பாய் சொல்லுங்க, பாய் சொல்லுங்க. ஏ அண்ணனும் தம்பியும் அடிக்க கூடாதுரா. என் தம்பி தங்கச்சி எல்லாம் பாத்துட்டு இருக்கேன், பாவம் இல்ல. ஒன்னு மட்டும் மிஸ் பண்ணிட்டோம், இவரே லார்ஜ் ராயல் ஃபளூடா. ராயல் ஃபளூடா பிரதர், சரி அதெல்லாம் இருக்கட்டும். நீ போய் முதல்ல பில்ல கட்டுடா. இத கொஞ்சம் வாயில போடு. பில்ல பில்ல அப்ளை பண்ணு. நான் இல்லனா அண்ணி அந்த கம்மல கழட்டுங்க கொஞ்சம். ஐயோ அப்போ நான் எங்கே போகிறது? பை 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 சொன்னாலும் டேஞ்சர் வ்ளாக்ஸில் வீடியோ வரும். ஸோ பரோட்டாவும் கறி தோசையும் நான் வந்து வாங்கியிருக்கேன். டேக்அவே பேக்கிங்கை பற்றி நான் சொல்லியே ஆகணும். இங்கே பாருங்களேன் சூப்பரான பேக்கிங்கு. அப்படியே இப்படி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா பீட்ஸா, பீட்ஸா கறி தோசைன்னு சொல்லலாம். பட் இது வந்து சீஸ் கறி தோசை. இது வந்து ஸ்பெஷலி ஃபார் ஜோவானா, உனக்கு தான் இந்த கறி தோசை. ஓகேவா? இங்கே பாருங்க, எனக்கு பேக் பண்ண விதம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுலேயும் உள்ளே வந்து வாழையில் போட்டு ரொம்ப சூப்பராக பேக் பண்ணியிருக்காங்க. ஆனால் பில் பே பண்ணுறேன்னா முடிச்சிட்டேன்னு சொல்றாங்க.